தமிழகம் மற்றும் புதுவையில் 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. குளுமையான வானிலையை கொண்ட நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் பருவமழையானது ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அதிக அளவு மழை கொட்டி தீர்க்கும். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஆண்டு பருவமழை பெரிதும் பெய்யாமல் இருந்தது. மேலும் அக்டோபர் மாத துவக்கம் முதலே நகரின் பிரதான பகுதிகளில் நீர்ப்பனி பொழிய துவங்கியது. மேலும் காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு உதகையின் வானிலையை கண்டு மகிழ கடந்த வாரங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் உதகைக்கு வந்தனர். இந்நிலையில் காலாண்டு விடுமுறை முடித்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் திரும்பிய நிலையில் வார இறுதி நாட்களில் வழக்கம் போல சுற்றுலா பயணிகளின் கூட்டம் சற்று அதிகரித்தே காணப்பட்டு வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழையும் பெய்து வந்தது. அதிகாலை முதல் கடும் வெயில் நிலவிய போதிலும் மதிய வேளையில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்தது. இது சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பிடித்த வானிலையாக இருந்து வருகிறது. என் பேர் சதீஷ்குமார், நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன். இங்கே ஊட்டியில் நிறைய இடங்கள் இருக்கிறதால எனக்கு சொன்னாங்க, அதனால் வந்தோம். காலையில் ஃபுல்லாக வெயில் அடித்தது, இப்போ ஃபுல்லாக நல்லா இணலாக இருக்கிறது. அதை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா சந்தோஷமாக இருக்கும். வேறு நிறைய இடங்கள்லாம் இருக்குது, எல்லோரும் வாங்க. அது பண்ணுங்க. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்தில் இருந்து வினோத்குமார்.